பாக்ஸிங் டே அந்த மாதிரி ஒரு நாள் இருக்குது. அது என்ன நாள் அப்படின்னா, தன்னோட நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு, தனக்கிட்ட வேலை கீழே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பரிசு வழங்குறது. அந்த மாதிரி ஒரு நாள் பல்வேறு நாடுகளில் இது கொண்டாடிட்டுருக்காங்க. கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாளாக இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம பரிசு சம்மந்தமாக பார்க்குறதுனால இந்த செய்தியும் உங்கள்கிட்ட சேர்த்தே சொன்னேன். உங்களுக்கு சாதாரணமாக பிறந்த நாள் இல்லை வேறு சில நாட்கள் இல்லைன்னு நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் ஒரு பரிசு கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பரிசு, நீங்கள் நினச்ச ஒரு பரிசு, நீங்கள் சில நாட்களுக்கு முன்னாடி வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருளாக அந்த பரிசு இருந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? ரொம்ப ஆனந்தமாக இருப்பீங்க. ஆக ஒரு பரிசு வந்து பயங்கர ஆனந்தத்தையும் கொண்டு வரும். நம்ம நேசிக்கிற ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குறதா இருக்கட்டும், நம்மளை நேசிக்கிற ஒருத்தர் நமக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், ஆனால் அதை எப்படி கையாளணும், எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அதுபோக இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த மாதிரியான பரிசு பொருளை தேர்ந்தெடுத்து கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ என்னோட சன்னுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துருக்கேன். பட் அதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஓப்பன் பண்ணக்கப்புறம் ஒரு லாலிபாப் இருந்திருக்கும். பட் அவனோட ஃபேஸில் வந்து நம்ம ஆக்சுவலாக கேமரா எடுக்கிறோம்னு தெரிஞ்சனால பெருசாக ரியாக்ட் பண்ணல, கொஞ்சம் தான் ரியாக்ட் பண்ணால். பட் ஆனால் அந்த சின்ன பையன் எதிர்பார்த்தது வேறு ஒரு விஷயமா இருந்தது. ஆக்சுவலாக நான் வச்சது வெறும் ஒரு லாலிபாப்பு, ஆனால் அந்த பையன் எதிர்பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு பாக்ஸ் அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான். கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னா பட்டாசு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். பட் நம்ம ஒரு லாலிபாப் வச்சுருக்கோம். பட் அதுவே அவனுக்கு ஆனந்தம் தான். ஒரு பொருளோட ஆனந்தம் எந்தளவுக்கு கூடுது குறையுது அப்படிங்கிறது அந்த நேசிக்கிறவங்க எப்படி தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் இருக்குது. அதில் எப்படி நம்ம கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். முதல்ல நம்ம நேசிக்கிற ஒருத்தரை நம்ம கவனிப்போம். அவருக்கு நம்ம ஒரு பரிசு வழங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். எந்த மாதிரி பரிசு வழங்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னீங்களேன், முதல்ல அவருக்கு என்ன பொருள் தேவைப்படுதுன்னு பாருங்கள். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு வீடு பால்காச்சின்னு வைங்களேன், நிறைய வாழ்க்கைக்கு வந்திருக்கும். ஒரு கல்யாணம் வைக்கிறீங்களே, நிறைய விதமான பொருள், ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளாக வந்திருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பயன் இல்லாமல் போயிருக்கும், வீட்டில் ஒரு மூலையில் கிடக்கும், அதை பயன்படுத்தவே முடியாது. ஆனால் நம்ம அந்த மாதிரியான ஒரு பரிசு பொருளை என்றைக்குமே வழங்கக்கூடாது. நம்ம ஒரு பரிசு பொருள் கொடுத்தோம்னா அவங்களோட ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கணும், நம்மளோட நினைவில் அவங்கள்ட்ட எப்பவுமே இருக்க மாதிரி தேர்ந்தெடுக்கணும். நம்ம அந்த நண்பர் என்ன தேவைப்படுது அவருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வாலண்டரியாக வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க எனக்கு இந்த பொருள் தேவை, இதை எனக்கு பரிசு பொருளாக வாங்கிக்கொடு அப்படின்னு. எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் ஒரு ஆச்சரியமாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பரிசு பொருளை தெரியாமல் நீங்கள் கொடுப்பீங்க. அப்படின்னா அந்த பொருள் அவருக்கு தேவையானதாக இருந்தால் இன்னும் டபுள் மடங்கு இந்த சந்தோஷமும் உயரும். அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம முடிஞ்சளவு கேதர் பண்ணிவிட்டு நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே அவரோட பொருள் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, நமக்கு பட்ஜெட் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு தேவையான பயன்படுற ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்கலாம். இது நம்ம பரிசு பொருள் கொடுக்குறவங்க சிந்திக்க வேண்டியது. இதே இன்னொரு பக்கம் அந்த பரிசு பொருளை வாங்கிடுறாங்க பார்த்திங்களா, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. ஒரு சில இடங்களில் ஒரு பரிசு பொருளை நம்ம கொடுத்துருப்போம் இன்னொருத்தவங்களுக்கு, அந்த பரிசு பொருளை அவங்க பயன்படுத்தாமல் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது நமக்கே தெரிஞ்சு போகும்போது நமக்கு மிகப்பெரிய மன வருத்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம நேசித்த ஒருத்தருக்கு நம்ம விரும்பி ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருப்போம், அவருக்கு அந்த பொருள் பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் அதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து அதை பயன்படுத்தும் போது பரிசு கொடுத்த நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். அதனால் பரிசு பொருள் வாங்குகிற நீங்கள் தயவு செஞ்சு ஒரு பொருள் உங்களுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க மனசு நோகாத மாதிரி நடந்துக்குங்க. உங்களை எந்தளவுக்கு நேசித்தா அவங்க உங்களுக்கு ஒரு அன்பு பரிசாக இதை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவில் எடுத்துக்கங்க. இது ஒரு உண்மை சம்பவம் தான். என்னோடய மனைவி வந்து இந்த என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. என்ன விஷயம்னா, அவங்க ஒரு தோழிக்கு வந்து பரிசு பொருள் கொடுக்குறாங்க. என்னென்னா ஒரு சாரி பரிசு பொருள் கொடுத்துருக்கும்போது அந்த சாரி அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், அதை ஆக்சுவலாக கட்டலை இல்லை எனக்கு பிடிக்கல ஏதோ ஒன்று சொல்லி அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பரிசு பொருளை வாங்கிட்டு அவங்களோட வேறு ஒரு ரிலேஷனுக்கு அதை கொடுத்துட்டாங்க.
இது ரிலேஷன் வீட்டில் சந்திக்கும் போது அவங்க பயன்படுத்துறதை பார்த்த உடனே என் மனைவிக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம எவ்வளோ ஆசையாக விரும்பி அவளுக்கு இந்த சாரீ எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் என்கிட்ட வருத்தப்பட்டு இருந்தாங்க. பரிசு கொடுத்துட்டும் நமக்கு வருத்தம் ஏற்படுது. அதனால் பரிசு வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். அதுபோக நமக்கு பரிசு கொடுத்தவங்கள நம்ம எப்படி சந்தோஷமாக வச்சுக்க முடியும்? இப்போ உங்களுக்கு ஒரு சாரியோ ஒரு ட்ரெஸ்ஸோ கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், அந்த வீட்டுக்கு அந்த நண்பரோட வீட்டுக்கு அந்த உறவினர் வீட்டுக்கு நீங்கள் போகும்போது அந்த உடையை நீங்கள் பயன்படுத்திட்டு போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வேறு எப்பவுமே பயன்படுத்தவில்லை, அவங்க வீட்டுக்கு போகும்போது பயன்படுத்தினா கூட ஓ நம்ம கொடுத்த சேலையை ஆசையாக கட்டிட்டு வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிற ஒரு இது வரும் அவங்களுக்கு. அதனால் பரிசு பொருள் கொடுக்கும்போதும் கவனம் தேவை, அதை வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கும் கவனம் தேவை. அப்போ தான் வந்து இந்த சந்தோஷம் பல மடங்கு பெருகும். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம மற்றொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.